தேசம் செய்திகள் செய்தி தகவல்களுடன் குணாலன் மணியம். மாணவர்கள் பல்வேறு வழிகளில் பயனடைவார்கள் என்பதால் தமிழ் பள்ளிகளில் யோகா பயிற்சி போதிக்கப்பட வேண்டும் என்று சென்டோசா சட்டமன்ற உறுப்பினர் ஜி குணராஜ் ஆலோசனை கூறியுள்ளார். மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டுத் துறையிலும் ஈடுபாடு காட்ட வேண்டும். இதன் வழி மாணவர்கள் சமூக சீர்கேடுகளில் ஈடுபடாமல் தடுக்க முடியும் என்று கில்லான் ஐலண்ட் தமிழ் பள்ளியில் நடைபெற்ற யோகா ஆசன பயிற்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது குணராஜ் அவ்வாறு சொன்னார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் செய்திகள் தொடரும். PKGSRS திருமண வைபவங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து ஜவுளிகளும் வாங்க PKGSRS. பெரியவர்களுக்கான வேஷ்டி ஜிப்பா, ஆடவர்களுக்கான பேன்சி ஜிப்பா மற்றும் திருமணத்திற்கு தேவையான பனாரஸ் பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டு, சில்க் சாரீஸ், மைசூர் சில்க், பேன்சி டிசைன் சாரீஸ், பெண்களுக்கான லெங்கா ஷூட், பஞ்சாபி ஷூட், சுடிதார், புதிய வகையான பாம்பே பூத்திக் டிசைன், பஞ்சாபி ஷூட் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் PKGSRS. புக்கிட்கு முன்னிங் ஸ்ரீமுடா பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஓம் சக்தி ஆன்மீக அர்ப்பண இயக்கம் இணைந்து நடத்தும் ஆன்மீக பால்குட ஊர்வலம் வருகிற 19/8/2018 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. சிறப்பு விருந்தினராக மேலவைத் தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன், ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். செய்திகள் தொடர்கிறது. மாணவர்கள் நலனுக்கு யோகா பயிற்சி மிக மிக அவசியம். மாணவர்கள் எப்போதும் தெளிவான சிந்தனையோடு இருக்க இந்த யோகா பயிற்சிகள் உதவும் என்று குணராஜ் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர், அரசு சாரா இயக்க தலைவர்கள், ஸ்லாங்கூர் யோகா அமைப்பின் தலைவர் ரவீந்திரன், பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தேசம் செய்திகளுக்காக செல்வராணி.